நம்ம பார்க்க போறோம் எப்படி பாக்ஸில் வீட்டார் வீடு செய்யறது. இப்போ தேவையான பாக்ஸு கொசுவால் கயிறு கத்தி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் எத்தனை வைக்க வச்சுருக்கேன். இப்போ இது எதுக்குன்னா மூச்சூர் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு இதில் விட்டு கண்டிப்பாக இதில் விட்டுருந்தீங்களா இதில் கொண்டு வச்சோம். இது வந்து நீங்கள் இது வந்து பெருசாகவே விட்டுக்கு எழுதுக்குமா நீங்கள் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நீங்கள் போட்டுருங்க. ஏன் இந்த பெரிய வாட்டை இது கையை விட்டு சாப்பாடு வைக்கிறது. அப்புறம் நான் இதை எப்படி நம்ம இது 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 மாதிரி வெட்டிடுங்க. இது முடைய இப்படி வெட்டிது உங்களை வெட்டு தெரியல கீழே வெட்டிட்டு அப்புறம் இது வெட்டுங்க இது வெட்டுங்க. அப்புறம் இந்த சைடு வந்து அது எட்டி பார்க்கும் எட்டி பார்த்துட்டு அது நம்ம ரொம்ப நாளாக பொக்ஸு போய் இப்போ போட்டு வந்தோமா நினச்சிக்கோ ஐயோ இது இருந்தால் நடம் பயப்பட ரொம்ப அதனால் இது வெட்டுங்க. அது கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் வெளியே இருக்கும் சான்ஸ் இல்லை. இது வந்து இப்போ இது வந்து நீங்கள் வெட்டினாலும் வெட்டலாம். ஏன் திரும்ப ஏன் திரும்ப வெட்டியிருக்கேன் இது வந்து தப்பிச்சோட அது புறம் தப்பிச்சோடும் அதனால் இது வந்து கொஞ்சம் குச்சி வச்சு போட்டுடலாம். இதை இந்த புறம் தப்பிச்சு போகும்போது இது ஓகே இந்த சைடு வந்து இங்கே பாருங்க இந்த சைடு வந்து அது பார்க்கும் சீஜி நல்லா இருக்காங்க. நம்ம இது வந்து மேலே வச்சுக்கணும் பூ அப்படி பூனை வச்சுனா பூனையும் பார்க்கும் இந்த சைடு வச்சு பூனாலாம் இருக்கு. பூனை வந்து ராத்திரியாக்க அதுக்கு பூனை குழந்தை தெரியாது அதனால பூனை பார்க்கும் அதனால நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க. மின்னுக்கு வந்து நம்ம பார்க்கலாம் புறம் அது என்ன செய்யுது நம்ம என்ன நம்ம செய்யணும் இந்த மின்னுக்கு பார்த்துக்கோங்க. இங்கே கொசு வலையை போட்டு இது வந்து இங்கே ஒரு ஆட்டை போட்டு அந்த கொசு வலையை ஒரு கயிறு விட்டு கட்டிடுங்க நல்லா கட்டிடுங்க. அப்புறம் தேவைப்படுற நேரத்தில் வந்து தேவைப்படுறது உங்களுக்கு கை விட்டுக்கோங்க. எச்சோ புறா சீக்குண்ணா இந்த மாதிரி கை விட்டு புறா எடுத்து எச்சோ கொடுத்து எச்சோ மருந்தெல்லாம் கொடுத்துருங்க. இப்போ புறம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ மேலே வந்து என்னதுனா மேலே வந்து டேப் போட்டு ஒட்டிடுங்க. டேப் போட்டு ஒட்டிட்டு அது கீழே வந்து கொஞ்சம் இதாக இருக்குமா கீழே வந்து கொஞ்சம் பாக்ஸாக இருக்கும் அது கீழே பாக்ஸும் கொஞ்சம் டேப் போட்டு ஒட்டிடுங்க ஓகேயா. இப்போ பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் அது இந்த மாதிரி தான் அது அப்போ தான் அது ப்ரீடிங் சத்தணும். அப்புறம் நீங்கள் என்ன இப்போ நீங்கள் என்ன வேணால் வைக்கலாம் சாப்பாடு வந்து இது உள்ளுக்கு வச்சுலாம் ஆனால் அது சத்தை போட வைக்கணும் நீங்கள் மேலே வைக்கலாம். அப்போ தான் அது எல்லாமே சீசனும் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா ஓகே. நம்மளுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதோ ஏதாவது இருந்தால் கமெண்ட் தருங்க. நீங்கள் போடுற நல்ல நீங்கள் கொடுக்க நல்ல சப்போர்ட்டும் எங்களுக்கு தான் வரும். Yeah, bye guys.